Dear students, today topic discuss about the natural resources. Natural resources. What is the natural? The natural means survival of the environment. Okay, give accumulation of the living and non-living things. So that is natural. அது ஒரு பார்த்த என்விரான்மெண்ட் அது பார்ப்போம் என்விரான்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்விரான்மெண்ட் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் பார்ப்போம் த மெட்டீரியல்ஸ் ரிசோர்ஸ் தட் எக்ஸிஸ்ட் எல்லாத்தையும் கொண்டிருக்கு இந்த நேச்சர் அண்ட் ஆர் யூஸ்லி இம்ப்ரூவ் த குவாலிட்டி லைஃப் இஸ் கால்டு நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கையில் இருக்கக்கூடிய மொத்த பொருளை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த இம்ப்ரூவ்டு த குவாலிட்டிஸ் எந்த அளவுக்கு அந்த நேச்சுரல் நம்ம குவாலிட்டிஸாக வச்சுக்கிறோமோ அதுலேருந்து என்ன ஆகும் நேச்சுரல் ரிசோர்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ த ஆர் கால்ட் ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸ் நேச்சர் அப்படின்னாலே ரினியூபிள் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் அதில் ரினியூபிள் மெட்டீரியல்ஸ் என்ன நான் ரினியூபிள்ஸ் மெட்டீரியல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் த டைப்ஸ் ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் types of the natural resources renewable and non renewable resources okay types of natural resources means there are two types renewable resource and non renewable resource the renewable resources first one pudupikka kudiyadu pudupikka mudiyadu yes the natural enna na process are paakalam The resources that can be replaced or renewed are called renewable resources. புதுப்பிக்க முடிய தகுந்த அது நேச்சுரல் என்ன ஆகும் நேச்சுரலுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரீப்ரொடியூஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஒரு இடம் ஆயிட்டு போனால் திரும்ப உருவாகக்கூடிய தன்மை நேச்சுரலுக்கு இயற்கையாகவே உண்டு ஓகே அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரீப்ளேஸ் ரெனியூட் கால் ரெனியூபிள் ரிசோர்சஸ் அந்த ரெனியூபிள் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆஃப் யூசிங் ரெனியூபிள்ஸ் காடுகள் அழிஞ்சாலும் அது திரும்ப உற்பத்தி பண்றதுக்கு ஒரு சில காலங்கள் மட்டுமே ஆகும் திரும்ப ரீகேபிடலைசேஷன் அதே இடத்துல திரும்ப அதே மாதிரி உருவாக்கக்கூடிய தன்மை அந்த நேச்சுரல் உண்டு அதான் சொல்லலாம் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் எக்ஸிஸ்ட் ஆஃப் யூசிங் அண்ட் ரெனியூபிள் ரிசோர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கைண்ட் ஆஃப் ரெனியூபிள்ஸ் திரும்ப உருவாக்கக்கூடிய வளம் இருந்துகிட்டே இருக்கக்கூடியது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க விண்ட் வாட்டர் அண்ட் சாயில் அண்ட் எக்ஸிஸ்ட் ஆஃப் த நான் லிவிங் ரினியூபிள் ரிசோர்ஸஸ் அதோட இல்லாமல் நான் லிவிங் ரிகோ நான் ரினியூபிள் ரிசோர்ஸையும் உள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஓகே எஸ் இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு விண்ட் அண்ட் வாட்டர் சாயில் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கோமோ அதே அளவுக்கு என்ன ஆகும் திரும்ப ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அதான் ரெனியூபிள் ரிசோர்சஸ் புதுப்பிக்கக்கூடிய வளங்களை நேச்சர் தன்னுக்குள்ளே வச்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கறோம் ஓகே இது வந்து என்ன பார்க்கறோம் ரெனியூபிள் ரிசோர்சஸ் ரெனியூபிள் ரிசோர்சஸ் நான் ரெனியூபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் தட் கெனாட் பி ரீப்ளேஸ்டு கெனாட் ரீப்ளேஸ்டு ஆஃப் ரெனியூட் ஆஃப் ஈஸிலி இஸ் கால்டு நான் ரெனியூபிள் ரிசோர்சஸ் திரும்ப ஈஸியா புதுப்பிக்கக்கூடிய தகுதி இல்லாத ஒரு மெட்டீரியல்ஸ் தான் சொல்றாங்க நான் ரினியூபிள் ரிசோர்ஸ் அதாவது அந்த சோர்சஸ் இல்லாம போயிடும் இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் சோ எனர்ஜி ரீப்ளேஸ் திரும்ப புதுப்பிக்க முடியாத அந்த வளங்களை திரும்ப உருவாக்க முடியாத வளமாக்க முடியும் பட் என்ன லாங் பீரியட் ஆகிடும் சோ அதான் சொல்ல ஈஸியா இஸ் கால்டு நான் ரினியூபிள் ரிசோர்சஸ் டெபாசிட் என்னென்ன புதுப்பிக்க முடியாத வளங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கோல் நிலக்கரிகள் அப்படின்னு சொல்லுவோம் நிலக்கரியில் நிறைய டைப்ஸ் இருக்கு கோல் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் அடுத்தது நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு அப்படின்னு சொல்லுவோம் பெட்ரோலியம் லிக்விட் மெட்டீரியல்ஸ் இந்த ஃபியூவல்ஸ் அப்படின்னு பார்ப்போம் எரிபொருளாக பயன்படுத்தக்கூடியது த வேரியஸ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் நிறைய தனிமங்கள் அப்படின்னு பார்ப்போம் ஓகே இது எல்லாமே எங்க அப்படின்னாக்க நான் ரெனியூபிள் ரிசோர்ஸ்ல வருது ஒரு லிமிட் ஆஃப் பீரியட் ஒன்லி கொடுத்துருக்காங்க லிமிட் ஆஃப் குவான்டிட்டி ஒன்லி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் இருக்கும் குறிப்பிட்ட கால அளவுக்கு மட்டும்தான் இருக்கும் ஸோ அதற்கு அந்த அளவுக்கு என்ன பண்றோம் நாம
அந்த மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுவோம் எடுத்துக்கிட்டே இருக்கோம் எக்ஸாம்பிள் பெட்ரோலியம் எந்த அளவுக்கு எடுத்துட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு திரும்ப உற்பத்தி ஆகக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது ஸோ உற்பத்தி ஆகும் எப்படி பாத்தீங்கன்னா இட்ஸ் லிமிட் ஆஃப் பீரியட் ஒன்லி இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திக்கிறோம் அது எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா லாங் பீரியட் ஒரு நீண்ட காலம் எடுத்துக்கும் அந்த நீண்ட காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் டேக் வில் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓகே எவ்வளவு ஆகும்னாக்க மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ரெனியூபிள் ஆஃப் த இந்த நாட் ரெனியூபிள் ரிசோர்ஸ் திரும்ப புதுப்பிக்க முடிய தன்மையை கொண்டிருக்குனாக்கா அது பெரிய ஒரு நீண்ட காலத்தை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்றான் மில்லியன் கணக்கில் இயர்ஸ் எடுத்துக்கும் அப்பதான் உற்பத்தி ஆகும் இந்த ரிசோர்சஸ் ஃப்ரம் த நேச்சர் இயற்கையில புதுப்பிக்க முடியாத வளங்களை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆஃப் த நாட் ரினியூபிள் ரிசோர்சஸ் ஓகே சிம்பிளா என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுடே டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்